Indian Cinema Directory. Booking open now for 2018. June 30th is the last day. Hurry up. For more details, visit www.sicd.co.in or 744-9134-999. நன்றி. இரண்டாவது டாக்டர் அர்ஜுன். நன்றி சார் ராஜேந்திரன். நன்றி டாக்டர். மனநலம் குன்றிய குழந்தைகளை தன் குழந்தைகளாய் நினைத்து பாவித்து அவர்களுக்கென சிறப்பு கல்வியை தரும் ஆசிரியை சரஸ்வதி அவர்கள். கல்வி கற்றுக் கொடுப்பவருக்கு பேர் சரஸ்வதி. நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு விண்முட்டும் துணிக்கடை இல்லை, வியாபாரம் அப்படி சந்ததி பிழையாக கருதப்பட்டவர்களை அந்த பிழையிலே இருந்து விடுவித்து ஆய்வுகள் செய்ய கருப்பையா காந்தி.
எனது பெயர் கருப்பையா. 1992 முதல் இடைவிடாது தேசமெங்கும் மிதிவண்டி பயணமாகவும் கால்நடை பயணமாகவும் அண்ணல் காந்தி அவருடைய கொள்கைகளை, அப்துல் கலாம் சிறந்த கல்வியை இந்த தேசம் முழுவதும் கணவன் மனைவியாக 83,590 கிலோமீட்டர் பயணம் செய்து இன்றைக்கு உலக புகழ், எத்தனையோ விருதுகள் பெற்ற சொந்தக்காரர், தமிழர், இந்தியர், வரலாற்றுக்குரிய மாமனிதர் இடத்திலே பாராட்டு பெறுவதுதான் எனது தகுதியாக கருதுகின்றேன். இப்படிப்பட்ட தலைவரிடத்திலே இந்த மாலை நேரத்தில் மதுரையில் இருந்து வருகிறது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டமைக்கும் என் பெற்ற தாய் தந்தையர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து இந்த சான்றோருடைய பணிகளை கட்சிகளிலே தொடர்ந்து கவனம் செலுத்தி 100,000 கிலோமீட்டர் நிறைவேறுவதற்கு 16,590 கிலோமீட்டர் பாக்கி இருக்கிறது. வருகின்ற சுதந்திர தினம் அன்று எனது பயணத்தை இந்தியா முழுவதும் துவக்கி வைப்பதற்காக நமது மக்கள் நீதி மையத்திலே நான் விண்ணப்பம் செய்திருக்கின்றேன். பரிசீலனை நடந்து கொண்டிருக்கிறது. அது நிறைவேற்ற பிறகு நான் சம்பாதித்த மக்களை, 100,000 மக்களை கொண்டு வந்து இந்த மக்கள் நீதி மையத்தில் இணைப்பதற்கான ஒரு தகுதியை இந்த நேரத்திலே உறுதி அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இது மகாத்மா காந்தி அவர்கள் சபர்மதி ஆசிரமத்திலே நூற்பு வேலையிலே தொடர்ந்து ஈடுபடுகின்ற அந்த வணக்கம். நான் 3 மகாத்மா காந்தி சபர்மதியிலிருந்து தண்டி வரை நடைபெற்ற அந்த நடைபயணத்திலே 2005 மத்திய அரசு நடைபெறுகின்ற பொழுதும் நடந்திருக்கின்றேன் என் மனைவியுடன். அண்ணல் மகாத்மா காந்தியுடைய கொள்ளுப்பேர் துஷார் காந்தி அவருடன் 1 அவருடைய இல்லத்திலே தங்கி அந்த ஆசிரம பணிகளை மேற்கொண்டிருக்கின்றேன். சமீபத்திலே 88 உபசித்தியாக நடைபெற்ற அந்த பாதையிலே மீண்டும் ஆய்வு செய்து அங்க சபர்மதியிலே வழங்கக்கூடிய அந்த தினமும் நூற்பு வேள்வியில் ஈடுபடக்கூடிய அந்த சத்தியத்தின் அகிம்சையின் தர்மத்துக்குரிய அந்த மகான் புண்ணிய பூமியிலிருந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட அதை பொக்கிசமாக வைத்து இந்த தலைவனுக்குத்தான் இதை நான் அணிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். உயர்நிலை குழு உறுப்பினர்களுக்கு நம்மவர் கைகளால் இந்த குறுந்தகடு வழங்கினால் மிகவும் பெருமையாக இருக்கும் என்று இசையமைப்பாளர் தாஜ்னூர், நண்பர்களே, வெளியீட்டு விழா நிறைவு பெற்றிருக்கிறது. சிறப்பு பிரதிகள் எல்லோரும் பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் பெற்றோம் என்பதை விடவும் சிறப்புக்குரிய மனிதர்கள் அந்த பிரதிகளை பெற்றார்கள் என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் தருகிறது. நீ அடுத்ததாக நம்மவரின் உரை.
ஒரு இடத்தில் பேசுவார். ஆந்திராவிற்கு போனால் சந்திரபாபு நாயுடுவோடு அவர் தெலுங்கில் பேசுவார். தொலைபேசியில் திரு சந்திரபாபுடன் சரளமான தெலுங்கில் அவர் பேசுவதை நாங்களே கேட்டிருக்கிறோம். ராகுல் காந்தியை பார்க்க போனால், சோனியா காந்தியை பார்க்க போனால் ஒரு ஹிந்தியில் பேசுவார். எல்லாவற்றையும் விடவும் விமர்சிக்கிறவர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் பேச விரும்புவதாலேயே இன்னொருவர் பேசிவிட மாட்டார்கள். பேசுவதற்கு தகுதியானவர்கள் வருகிற போது தகுதியானவர்கள் பேசாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி தகுதி வாய்ந்த மக்கள் சந்திக்கிற போது அவர்களோடு உரையாடுவது மட்டுமல்ல, அவர்கள் மொழியிலும் உரையாட தெரிந்த ஒரு தலைவராக நம்மவர் மட்டும்தான் இருக்கிறார். இன்னும் ஒரே ஒருவருக்கு மட்டும் ஒரு செய்தி சொல்ல வேண்டும், நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உங்கள் எனவே எல்லா இடங்களிலும் எல்லா தகுதி வாய்ந்த மக்களிடத்திலும், ஏன் விவசாய இடத்தில், தொழிலாளி இடத்தில், தமிழ்நாட்டின், இந்தியாவின் பிற மாநிலங்களின் தலைவர்களோடு அவரவர்கள் மொழியில் உரையாடும் ஆற்றலும் தகுதியும் பெற்ற நம்மவர் இப்போது நம்மோடு உரையாடுகிறார். வணக்கம். நம்மவர் அனைவருக்கும் வணக்கம். நம்மவர் என்பது என்னையும் குறிக்கும், உங்களையும் குறிக்கும். தனிப்பட்டமல்ல, இந்த விழா மேடையில், மிக சந்தோஷமான இந்த விழா மேடையில் மையம் இன்னொரு படிக்கட்டு ஏறி இருப்பது போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு தோன்றுகிறது. இந்த விழா மேடையில் சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. அதை நோக்கி போகும் பொழுது பழையன கழிதல் வேண்டும். அதன் முதற்படியாக அன்பு காரணமாக இந்த மாலையை மறுக்காமல் வாங்கிக் கொண்டேன் நான். இனி வரும் விழாக்களில் நாம் இம்மாலைகளை தவிர்ப்போம். மலர்கள் மலர்கள் செடிகளிலேயே இருக்கட்டும். அதேபோல் பொன்னாடைகளையும் தவிர்த்து விடலாம். விவசாயிகள் எல்லாம் கோமணத்துடன் போராடி கொண்டிருக்கும் போது இதை கூட தானம் தர முடியாது. நம்ம இதை பட்டில் கோமணம் கூட கட்டிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நாம் தவிர்த்து விடலாம். மாற்றத்தை நோக்கி நகர்கிறோம் என்பதற்கு முதற்கட்ட சமிக்கையாக இது நாம் மற்றவர்களுக்கு செய்யலாம். வரும் வழியில் சில பேனர்கள் பார்த்தேன். அது ஆசைதான், எனக்கும் என் முகத்தை பார்த்து கொள்ள ஆசைதான். நிறைய பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டேன். எனக்கு நீங்கள் 60 வருடமாக போஸ்டர் காட்டியிருக்கீங்க நிறைய. அதனால இப்ப நாம் கேட்கறது, நம் சாலைகளில் குழி வரிக்காமல் நம்முடைய இடங்களில் எங்கு அனுமதி இருக்கிறதோ அங்கு மட்டுமே நாம் போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். நம்முடைய
மக்கள் நீதி மைய அலுவலகத்திற்கு முன்னால் ஆர்வத்தில் ஒரு பெரிய போஸ்டர் வைத்து விட்டார்கள். அது மற்றவர்களுக்கு இடைந்தலாக இருந்தது. எவ்வளவு அதிவிரைவில் அதை அகற்ற நாங்கள் உத்தரவிடவில்லை, கட்டளையிடவில்லை, வருத்தப்பட்டேன், அகன்றுவிட்டது. அதே விஷயத்தை தான் இங்கே நான் சொல்கிறேன். சந்தோஷமா அன்பினால் செய்ததை வந்து இப்படி தட்டி விடுறாரு இவரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நாம் போகும் பயணம் நீண்ட தூரம். இந்த சின்ன சின்ன சுமைகளை தாங்கி கொண்டு போகக்கூடாது. நாம் சுமக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இதில் இன்னொரு சந்தோஷம், இந்த பாடல்கள் மக்களின் உணர்வாக எனக்கு தோன்றியது. அதை புரிந்து கொண்டு சிநேகன் அவர்கள் அதை எழுதியிருக்கிறார். சிநேகன் எப்ப இதை புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாரு மக்கள் நீதி மையத்துக்கு. அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது முதல்ல புரிஞ்சுக்கிட்டதா அவர் தான், நான் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு. வெளியே வந்தா அதெல்லாம் நான் வந்துடுறேன்னு சொன்னார். அது அந்த மாதிரி அப்போதிலிருந்தே யோசித்து வைத்திருந்த பாடல்கள் என்று நினைக்கிறேன். ஈஸியாக டக்குன்னு மிக சீக்கிரமாக எழுதி முடித்து விட்டார். அது மக்களுக்கும் பிடிப்பதை நான் பார்க்கிறேன். தாஜ்நூர் அவர்களை எனக்கு ரொம்ப நாட்களாகவே தெரியும். அவர் இளைஞராக ஒல்லியாக இருந்து பார்த்திருக்கிறேன். நான் திறமையும் எடையும் கூடிக்கொண்டே வருகிறது. அதனால நான் இப்போ பார்க்கும் போதெல்லாம் செல்லம்மா அவரை 100 கூப்பிடுறதில்ல, 200 300 கூப்பிடுறேன். இதில் இந்த கூட்டத்தில் வச்சு சொன்னால் ஆரோக்கியம் கருதி எடை குறைப்பார் என்று நம்புகிறேன். திறமை வளரட்டும், எடை குறையட்டும் என்று வாழ்த்துக்கள். இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த முகங்கள் எல்லாம் பலரையும் தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே பாப்புலர் முகங்கள் இருக்கிறார்கள், சில முகங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாக என்னால் சொல்ல முடியும், இந்த முகங்கள் மறக்க முடியாத முகங்களாக உங்கள் மனதில் பதியும். இப்பொழுது இவர்களை அறிமுகப்படுத்தலாம் பெயர் சொல்லி. அதை விட முக்கியம், இவர்கள் செய்த வேலையை புரிந்து கொண்டு நீங்களே இவரை காரில் போகும்போது, வீதியில் போகும்போது, போஸ்டரில் பார்க்கும் பொழுது அடையாளம் காட்டப் போகிறீர்கள். இது நடக்கும். அவர்களுக்கு அப்படித்தான் புகழ் வர வேண்டும், நான் சொல்லி வர வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் வரும், அப்படித்தான் வர வேண்டும், வரத்தான் போகிறது. அதற்கும் நீங்கள் வழி செய்வீர்கள் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். இங்கே வந்திருந்த கருப்பையா அவர்கள் அன்புடன் இந்த நூலை, கற்றை நூலை என் கழுத்தில் போட்டார். நான் ஒற்றை நூல் கூட வேண்டாம் என்று பெற்றோர்களுடன் மறுத்தவன். இந்த கற்றை நூலை பெருமையுடன் நான் கழுத்தில் போட்டுக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த நூல் வெள்ளையர் ஆட்சியை பொட்டலம் கட்டிய நூல். வெவ்வேறு பாகங்களாக, வெவ்வேறு ராஜ்யங்களாக சிதறி கிடந்த நாடை தேய்த்த நூல் இது. இது எனக்கு பெருமையை, இது கட்சிக்கு அப்பாற்பட்டது. நான் பெரியார் அவர்களின் எத்தகைய ரசிகனோ அதே போன்று காந்தியாருடைய ரசிகன். இன்னொரு சரித்திர உண்மை என்னவென்றால், பெரியாரே காந்தியின் ரசிகன், விமர்சகன் என்பது வேறு. அப்படி வந்த வம்சாவளியில் வந்த நான் இதை பெருமையாக ஏற்றுக்கொள்வதில் ஆச்சரியமே இல்லை. இதை எடுத்துறீங்களான்னு கேட்டாரு. இது வேணுமா, இது கமிட் ஆகுமே, ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் அதை போடுவாங்க. போடுங்க.
நூல் படிக்கல அட்லீஸ்ட் பாருங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்லலாம், உங்களை சொல்லல, சில பேருக்கு சொல்றேன். இந்த பாடல்களை எல்லாம் பார்த்தேன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, கேட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் மனசு வெவ்வேறு இடங்களுக்கு போகும். இதில் நடனமாடிய கலைஞர்கள் அப்படியே தங்க வச்சுட்டாங்க, மாநிலத்தில் அற்புதமாக ஆடினார்கள். இதை நான் சொல்வதில் வந்து அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும், ஏனென்றால் நானும் இது போன்று மேடையில் ஆடினவன், சினிமாவில் ஆடியவன். அவர்களுடைய திறமை ஒளிச்சிடுகிறது, அவர்களுடைய வேகம், புவி ஈர்ப்பை விஞ்சும் அந்த வேகம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். இங்கே இந்த முதற்குருந்துகளை நாம் கொடுத்த மனிதர்கள் இங்கே வந்தார்கள், பெண்மணிகள் இங்கே வந்தார்கள். அவர்கள்தான் எனக்கு மக்கள் நீதி மையம் துவங்கும் உத்வேகத்தை கொடுத்தவர்கள். அவர்கள் போன்றவர். இனி காலம் அப்படிலாம் வராதுங்க. முன்காலத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்போ எல்லாம் கெட்டுப்போச்சு. இனிமே மகாத்மா காந்தி பிறக்கவா போறாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மகாத்மா காந்தியை நீங்கள் அந்த பச்சை பள்ளத்தில் பார்லிமெண்டில் தேடாதீர்கள். அந்த கிடத்தில் பழைய தவளைகள் இருக்கும், தெருவில் தேடுங்கள். பாதசாரியாய் நடந்து கொண்டிருப்பார்கள், திரிந்து கொண்டிருப்பார்கள் என் முன்னோடிகள், என் தோழர்கள், என் சகோதரர்கள், என் குடும்பம். அது அங்கே தேடுங்கள், மகாத்மாக்கள் கிடைப்பார்கள். மகாத்மா என்பது மந்திர சக்தியால் வருவது அல்ல, மேலிருந்து கொடுக்கப்பட்டது அல்ல, நம் உள்ளிருந்து உணர்ந்து கீழிருந்து வருவது. அவர்கள் தான் அந்த மேடையில் கருதிட்டு. வெய்ய காலத்தில் வேர்க்குது, என்னையாவது முந்தியெல்லாம் நல்லா இருக்கும், வேர்க்குது ரொம்பன்னு சொல்றவங்க யாராவது செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு யோசிச்சிருக்காங்களா? ஒருத்தர் முன்பின் தெரியாத செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காருன்னா, இவர் தான் நாம் பார்க்கிற, நம்ம கேள்விப்படுகிற அந்த சிபி அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, சிபி சக்கரவர்த்தி. அதுதான் அவங்க. இவர் ராஜாவாக இருந்திருந்தா தொடை எடுத்து கொடுத்துருப்பாரு. வெறும் சாமானிய மனிதருங்கிறதுனால அவரால் முடிஞ்சது செய்கிறாரு. இது எல்லாரும் செய்ய முடியும். இந்த மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வர போகிறீர்கள். நான் செய்ய போறேன்னு மட்டும் நம்பிக்கிட்டு மல்லாஞ்சு சாஞ்சு உட்கார்ந்துடாதீங்க, நிமிர்ந்து உட்காருங்கள். இந்த நாட்டை மாற்றும் வலிமை உங்கள் கையில் இருக்கிறது. சொல்லுங்க, நான் இன்னொன்று சொல்றேன், எப்படி சார் நீங்கள்லாம் தாக்கு பிடிக்க போறீங்க? இங்க அரசியல் சூழ்ச்சிகளும் மொத்தமாக பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்குற அந்த விளையாட்டில் நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. வாங்க மாட்டா நாங்கன்னு சொல்றது மாத்திரம் போதாது, வாங்குறவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் அவங்களுக்குங்கிறத எடுத்து சொல்லணும். நீங்க வாங்க மாட்டேங்கிறதுல எனக்கு சந்தோஷம், அதனால தானே கூடியிருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, வேற வழி என்னங்க பண்றது? எங்க ஏழ்மைக்கு பின்ன நீங்களா கொடுப்பீங்க அப்படின்னா, ஆமா கொடுப்போம், ஆனா இப்படி கொடுக்க மாட்டோம். அஞ்சு வருஷத்தை வித்துட்டு ஒரு நாளைக்கு 90 பைசாவோ 80 பைசாவோ வரும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா. 5 வருஷத்தை அப்படியா விற்கிறது? உனக்கு சேர வேண்டியது 1.5 லட்சமோ 2 லட்சமோ, அதை விட்டுட்டு 5000-10000 நீங்க இப்படி உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுப்பது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இல்ல, எனக்கு கேட்கல, நம்ம பேசுவோம், அப்புறம் தனியா பேசுவோம். இல்ல பேசுவோம், நம்ம நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி, எனக்கு இந்த குரல்கள் எல்லாம் கேட்கணும். நான் செவியை தரையில் வைத்து கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த பூமி அதிர்வு எனக்கு செய்தி சொல்லும், அது முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இப்ப இந்த பாடல்கள்லாம் உங்கள் உற்சாகத்திற்குத்தான், என்னுடைய உற்சாகம் நீங்கள் சொல்லும் செய்திகளில் இருந்து வரும், நீங்கள் படும் கவலைகளில் இருந்து வரும். உங்கள் கோபம் தெரிய வேண்டும் எனக்கு, எனக்கும் அந்த கோபம் உண்டு. இரண்டையும் கலந்து புதிய சமையல் செய்வோம்,
இந்த மாற்றத்தை நோக்கி மாற்றத்தை நோக்கி என்று என்னை மாற்றம் சுட்டி காட்டி விடாதீர்கள். ஒரு ஆள் தேர இழுக்கவே முடியாது, நீங்களும் சேர்ந்து போடணும். அது வந்து இது நான் சொல்லலைங்க, இந்த நூல் நூத்தவர் சொன்னது. சத்தியாகிரகம்ங்கிறது வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம்ங்கிறார். அவர் இண்டிவிஜுவலி உங்க பொறுப்பா எடுத்துக்கணும். மக்கள் நீதி மையம் நான் தான் நீங்க நினைக்கணும், என்ன இல்லை நீங்க நினைச்சுக்கணும். நான் தான் மக்கள் நீதி மையம். நான் இன்னைக்கு சோர்ந்து படுத்துட்டேன்னா மக்கள் நீதி மையத்துக்கே பெரிய பாதகம் ஏற்படுங்கிற ஒரு பதட்டம் உங்களுக்கு வரணும். ஏனென்றால் நாங்கள் இங்கே உருவாக்குவது தொண்டர்களை மட்டும் அல்ல, தலைவர்களையும் தான். எனக்கு பிறகு என்ற வார்த்தை எல்லாம் சொல்லாதீர்கள் என்று ஆதங்கத்துடன் அன்புடன் வாயை பொத்துவார்கள். 250 வருஷம் உயிரோடு உங்களை காட்டுங்க, நான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இனிமேல் பேசுறேன். இந்த கட்சி மக்களுக்காகவும் ஒரு காரணத்திற்காகவும் துவங்கப்பட்டது. அந்த காரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த காரணம், அந்த குறை நீங்கும் வரையில் இந்த கட்சி இருந்தே ஆக வேண்டும். இப்பொழுது நாம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த கரை, இந்த குறை என்பது 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் தொடக்க முடியாது. அரை நூற்றாண்டு ஆகியிருக்கிறது இந்த சீரழிவுக்கு. இன்னொரு அரை நூற்றாண்டாவது மக்கள் நீதி மையம் செழிப்புடன் இருந்தால்தான் இந்த மாற்றம் ஏற்படும். அந்த அதிசய மரத்தை, அந்த அதிசய மரம் காய்க்கும் பழத்தை தின்பதற்கு நான் இருப்பேனா தெரியாது. தேவர மகன் டயலாக தான் சொல்றேன். ஆனால் விதை நாம் போட்டது, அதனாலதான் நீங்களும் கூட முன்பின் தெரியாத மரத்துக்கெல்லாம் நீர் வார்த்தாரு. அந்த மாதிரி நீங்க செய்யணும். இப்போ தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. இப்ப இன்னும் பேசிட்டே இருக்கலாம், ஏன்னா உங்க கூட அளவளாவது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே பார்த்த இந்த முகங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இவர்கள் பெயர்களை நீங்களே பட்டியலிட்டு சொல்லும் நாள் வெகு விரைவில் வந்து சேரும், வெகு தூரத்தில் இல்லை. அது உங்களுக்கு தெரியும், ஆளை பார்த்ததுமே அடையாளம் தெரியும். அதற்கு காரணம் நாங்கள் ஒட்டுற போஸ்டர்ல செய்கிற வேலை. நன்றி. இங்கு வந்திருந்து எங்களுடைய சக தோழர் ஒருவரின் விழாவை பெருமைப்படுத்திய இந்த மேல்நிலை குழுவினர் அனைவருக்கும் எனது சிறந்தாட்டிய வணக்கங்கள். நாம் போக வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது, இதுவும் ஒரு இடம். வந்திருக்கிறோம், மக்களை சந்தித்ததில் சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். தயவு செய்து அமருங்கள். ஒன்று இரண்டு செய்திகள் தயவு செய்து அமருங்கள். நிறைவு செய்யலாம். தயவு செய்து போ அசையாமல் அமருங்கள், ஒத்துழையுங்கள். ஒன்று, திரு ஸ்நேகன் எல்லோருக்குமாக சொல்ல சொன்னார், வைக்கப்பட்டிருக்கிற பதாகைகள் அனைத்தும் 13 மாநகராட்சி அதிகாரிகளிடம் கையொப்பம் பெற்று பணம் பெற்று சட்டப்படி முறையாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்ல சொன்னார். ஒன்று கூட சட்டத்துக்கு புறம்பாக வைக்கப்படவில்லை என்பதை அனைவருக்கும் சொல்ல சொன்னார். ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தி, பிப்ரவரி 21 மதுரையில் நமது பயணம் துவங்கியது. அந்த நாளிலிருந்து உலகின் பல நாடுகளிலிருந்தும் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் என் தமிழகத்திலிருந்து பலரும் மக்கள் நிதி மையத்தின் வளர்ச்சிக்காக நிதி அளிக்க வேண்டும் என்று விரும்பி பணம் அனுப்பினார்கள், பணம் கொண்டு வந்தார்கள். ஆனால் மிக உறுதியான ஒன்றை தலைவர் சொல்லிவிட்டார். தேர்தல் ஆணையத்தின் முன்பு கட்சியை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் காத்திருக்கிறது. சட்டப்படியாக தேர்தல் ஆணையம் கட்சியை அங்கீகாரம் செய்த பிறகு, கட்சிக்கென்று கணக்கு உருவாக்கிய பிறகு கணக்கில் தான் பணம் வாங்க முடியுமே தவிர கணக்கில் அல்லாமல் வேறு வகையில் ஒரு பைசா கூட வாங்க முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் ஒரு சாட்சியாக, உயர்நிலைக்குழு உறுப்பினராக அல்ல, சாட்சியாக சொல்கிறேன், அப்படி பணம் அனுப்பிய பலரது பணத்தை பலருக்கு திருப்பி அனுப்பிவிட்டோம். உங்களுக்கு தெரியும்,
சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் மக்கள் நீதி மையத்திற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அங்கீகாரத்தின் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடக்கிற இந்த சூழலில் மக்கள் நீதி மையத்திற்கு நிதி வழங்க வேண்டும் என்று இரண்டு நண்பர்கள் வேப்போ மினரல்ஸ் ஆரா நேச்சுரல் ஆகிய இரண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த அதிபர்கள் அல்ல, அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் 3 மாதங்களாக தங்கள் வருவாயில் சேகரித்த தொகையை மக்கள் நீதி மையத்திற்கு முதன்முறையாக நன்கொடையாக தருகிறார்கள். 1 லட்சம் ரூபாய் ஊதியத்திலிருந்து தரும் பணம். சுகாவிடத்தில் தலைவர் அந்த பணத்தை ஒப்படைக்கிறார். அனைவருக்கும் நன்றி. என்ன கேட்டாங்க, பணத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. அரசியல்வாதி கொள்ளையடித்ததும் அந்த கசானாவை நிரப்புவது இவர்கள் தான். அவங்க எடுத்ததை திருப்பி வச்சுட்டு போக மாட்டாங்க, போனது போனதுதான். அதை திருப்பி நிரப்பி கொடுப்பது நியாயமாக வரி கட்டும் இவர்களை போன்றவர்களும் என்னை போன்றவர்களும் தான். இங்கிருந்து மக்கள் நீதி மையம் பணம் பெறும், வாங்கிய பணத்தை இப்படி தூக்கி காட்டுவோம், பதுக்கி வச்சிருக்க மாட்டோம். ஆக இதை நம்பி அவங்க சம்பளத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் கடன்பட்டதாக நினைக்கவில்லை, உங்களுக்கு கடமை செய்ய காத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு இது செய்ய வேண்டிய கடமை கிடையாது, ஆனால் அந்த கடமையாக நினைச்சு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதனால் இதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது பன்மடங்காக நாங்கள் உங்களுக்கு இதை நன்மையாக திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த அதுதான் எங்களுடைய வேலை. நன்றி. ₹50,000 கட்சிக்கு ஒருவர் நன்கொடையாக கொடுத்து கொண்டே இருந்தார். நாங்கள் திருப்பி கொடுத்து கொண்டே இருந்தோம். இங்கே கூட இருப்பார் நினைக்கிறேன், 100. அப்படி மனிதர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் சட்டபூர்வமாக கட்சி அங்கீகாரமாகிற வரையில் கணக்கில் அல்லாத ஒரு பணத்தை கையால் தொடமாட்டேன் என்று அவர் சொன்னதாலேயே இதுவரையும் 1 பைசா கூட வாங்கியதில்லை. இன்னும் சொல்ல போனால் கட்சி பொது வெளியில் பெறுகிற முதல் நிதி என்கிற பெருமையை இந்த நிதி பெறுகிறது. இன்றைக்குத்தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்திற்கான சான்றிதழ் கைகளில் கிடைத்திருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு பெருமையோடு அறிவிக்க விரும்புகிறேன். நடனமாடிய கலைஞர்கள் அனைவரும் ஒரு புகைப்படத்திற்காக 1 நிமிடம், பிறகு தேசிய சவுத் இந்தியன் சினிமா டைரக்டரி புக்கிங் ஓபன் நவ் ஃபார் 2018 ஜூன் 30th as the last day. Hurry up. For more details visit www.sicd.co.in or 7449134